சத்தியத்துக்கு தரிசியத்தின் புத்தகத்திலிருந்து ஒரு வார்த்தைகளை சீக்கிரமாய் பகிர்ந்து கொண்டு பின்பாக நான் செடித்து முடிக்க முடியாத ஆசைப்படுகிறேன். மாலை கூட்டத்திலே நீங்கள் எல்லாம் கடந்து வாருங்கள். சீசுத்தையுடைய அபிஷேகம் நிறைந்த ஒரு ஆராதனை மாலை கூட்டத்திலே. ஏசியா 55 அதிகாரம் 8 வசனமும் 9 வசனம். ஏசியா 55 அதிகாரம் 8 வசனமும் 9 வசனத்தை வாசிக்கிறோம். வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிறோம். உங்கள் வழிகளை பார்க்கிறோம். என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிறோம். உங்கள் நினைவுகளை பார்க்கிறோம். என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. சொல்லுங்க ஹல்லேலூயா. நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாகப்பட்ட நாம், கர்த்தருடைய வழிகள் அது நம்மை விட, நாம் நினைக்கிறதை விட, நம்முடைய வழிகளை விட அது வித்தியாசமானதா இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சொன்னால் தேவராகிய கர்த்தர் நாளிலே தன்னுடைய வழிகளை, நம்முடைய வாழ்க்கையில தன்னுடைய சிந்தைகளை, தன்னுடைய திட்டங்களை, தன்னுடைய நோக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றும்படியாக இருக்கிறார். அதனாலதான் ஏசியா தீர்க்கதரிசி என்ற புத்தகத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்படுகிற அந்த வசனம், உங்கள் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவா என்னுடைய வழிகளும் என்னுடைய நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே கூட நம்முடைய வழிகள் அநேக நேரத்தில் அது எப்படியோ போய்கொண்டிருக்கும். என்னுடைய நினைவுகள் எப்படியோ அது போய்கொண்டிருக்கலாம். அது கர்த்தருடைய வழிகளிலே நம்மை ஒப்பு கொடுக்க முடியாது. கர்த்தருடைய சிந்தையிலே நம்மை நாம் ஒப்பு கொடுக்க முடியாது. கர்த்தர் நம்மை சரியான பாதையிலே அவர் நடத்தும்படியாக இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. யாக்கோபு 1:2 வசனத்தை வாசிக்க முடியுது. யாக்கோபு 1:2 வசனத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது பார்க்கிறோம் அந்த இடத்துல வசனத்தை. யாக்கோபு 1:2 வசனத்தை சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக நீங்கள் எண்ணுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். தொடர்ந்து கீழே வாசியுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்வதை பார்க்கிறோம். சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல இந்த வசனங்களிலே அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க உள்ளது. தேவனாகிய கர்த்தர் நம்மை அவருடைய வழிகளிலே, அவருடைய சித்தத்திலே தேவன் நம்மை நடத்தும்படியாக ஆசைப்படுகிறார். அகிலாலே நம்முடைய வழிகளை நாம் சிந்தித்து, நம்முடைய எண்ணங்கள், நாம் யோசிக்கிற காரியங்களை நாம் மாற்றிக்கொண்டால் அது நமக்கு நலமாக இருக்கும் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். என்ன சொல்ல, தேவனாகிய கர்த்தர் அவர் பரிபூர்ண நமக்கு சந்தோஷத்தையும் அவர் நமக்கு சமாதானத்தையும் கொடுப்பது மாத்திரமல்ல, நமக்கு நேரிடுகிற எல்லா சோதனைகளிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிக்க தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்மை சோதித்து நம்ம இந்த சோதனையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுபட, சோதனையிலிருந்து நாம் அதை ஜெயிக்க மேற்கொள்ள தேவன் நமக்கு கிருபையாய் மனம் இருக்கிறவராய் இருக்கிறார். அதனால எல்லாவற்றிலும் நம் கர்த்தரின் வழிகளை, கர்த்தரின் அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிலிப்பியர் எழுதின புத்தகத்தில் 4:4 ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 4:4 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன், உங்கள் சாந்தம்
இவங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ள சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வசனம் என்ன சொல்லுகிறது? 4வது வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் தேவனுக்கு என்ன என்ன ஏறிடுங்கள், ஸ்தோத்திரத்தின்களையும் விண்ணப்பங்களையும் ஏறிடுங்கள் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவனாகிய கர்த்தர் எதை செய்தாலும் கர்த்தர் அதை சரியாய் செய்வார். விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் எதை நமக்கு எப்படி கர்த்தர் என்ன செய்கிறாரோ, எந்த வழியிலே கர்த்தரை நடத்துகிறாரோ, கர்த்தர் அதை சரியாக தேவன் நம்மை கொண்டு செல்ல வல்லவராய் இருக்கிறார். சரியான பாதையிலே, சரியான வழிகளிலே, அப்படி சித்தத்தின்படி, அப்படி நோக்கத்தின்படி, அப்படி தீர்மானத்தின்படி கர்த்தர் நம்மை அழகாக நடத்த, கர்த்தர் நம்மை சுமந்து செல்ல கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பதாக ஜெபத்தோடு, விண்ணப்பத்தோடு, நன்றி அதனின் இருதயத்தோடு உங்களுடைய எல்லா தேவைகளை அவருக்கு முன்பதாக நீங்கள் வைத்து எல்லா சமாதானத்திற்கும் காரணராக இருக்கும் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லா சமாதானத்திற்கும் காரணராக இருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் கண்கள் நோக்கி பார்க்கட்டும், உங்களுடைய மனங்கள் நோக்கி பார்க்கட்டும், உங்களுடைய சிந்தைகள் காணப்படட்டும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெபத்திலே வரணுள்ளது, தேவனுடைய ஆலயத்திலே வரணுள்ளது. அதுதான் நான் மாத வேளைகளிலே 3 நாட்களும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? கர்த்தருடைய மகிமை நிறைந்த இடமா இருக்கிறது சொல்லுங்க. ஹல்லேலூயா. விளையாடுகிற இடம் அல்ல, இங்க வந்து டைம் பாஸ் பண்ணுகிற இடம் அல்ல, இங்க வந்து சும்மா அப்படியே வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு போற இடம் அல்ல. 3 நாட்கள் உங்களோடு கூட பேசினேன், கர்த்தருடைய மகிமையின் மேகம் எப்படி தேவனுடைய கூடாரத்தின் வாசலில் இருந்தது, மோசே எப்படி உள்ளே போக முடியாமல் அவன் வெளியிலேயே நின்று கொண்டிருந்தான் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்படி தேவனுடைய மகிமை சாலமோன் கட்டின ஆலயத்தின் மேல் இறங்கி வந்தது, தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் கண்டு அவர்கள் தலைவரை அவர்கள் பணிந்து குனிந்து முகம் குப்பரை விழுந்து தேவனாகிய கர்த்தரை அவர்கள் தொழுது கொண்டார்கள் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆசாரியர்கள் உள்ளே நுழையக்கூடாமல் இருந்தது சொல்லுங்க. ஹல்லேலூயா. சபையின் காரியங்கள், சபையின் ஊழியங்கள், சபையின் காரியங்களை அலட்சியமாய் எண்ணால், கண்டிப்பாய் எண்ணினால் உன்னை அலட்சியமாய் கர்த்தர் எண்ணி விடுவார் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எவ்வளவாய் தேவனுடைய மகிமையை, கர்த்தருடைய பிரசன்னத்தை கனம் புரிந்ததாய் நீ எடுத்துக் கொள்கிறாயோ அவ்வளவாய் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார் விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சுபம் என்கிறது சாதாரணமானதல்ல, வேதம் என்கிறது சாதாரணமானதல்ல, சபை என்கிறது சாதாரணமானதல்ல, தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்பும் சாதாரணமானதல்ல, அது வீர பெற்றதாக இருக்கிறது சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய திருச்சபை மக்கள், தேவனுடைய சமூகம் அது வீர பெற்றதாக இருக்கிறது சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாட்களிலே நீங்கள் பார்க்கும் பொழுது விசுவாசிகளாக இருக்கிறவர்களையும் பிசாசு விடாமல் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார். ஜாக்கிரதையாயிரு, பத்திரமாயிரு, பத்திரமாயிருங்கள், பத்திரமாயிருங்கள் சொல்லுங்க. ஹல்லேலூயா. திரும்ப என்கிட்ட வரணும் ஜோ பண்ணிக்கிறதுக்கு, இல்லையா பாச போகட்ட வரணும், இல்லை வேற ஆட்டியா போது போகணும், அது வரக்கூடாது சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதை உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்க கூடாது என்று சொன்னால் அதிலிருந்து நீ பாதுகாக்கப்பட வேண்டும் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதனாலே தான் சொல்லுது, இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்தில் நாம் கடந்து வர உள்ளது. ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்தில் பயத்தோடு, பக்தியோடு, நடுக்கத்தோடு நான் கடந்து வருகிறேன். 8வது வசனத்தை பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, இல்ல அதிலே 7வது வசனத்தை கடைசியில் அப்படி தொடர்ந்து வாசிக்கும் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்
உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். இல்ல கவனிங்க, சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லா புத்திக்கும் மேலான சொல்லுங்க ஆமென். தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அது காத்துக்கொள்ளும். சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லா புத்திக்கும் மேலான, எல்லா அறிவுக்கும் மேலான தேவனுடைய பிள்ளைகள் புத்தி உள்ளவர்களா இருக்கணும், ஞானம் உள்ளவர்களா இருக்கணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஞானமற்றவனாய் நடந்து கொள்ளாது, ஞானம் இல்லாதவனாய் நடந்து கொள்ளாது, ஞானம் உள்ளவனாய் நடந்து கொள். சங்கீதத்தை நீங்கள் நீதி நூல்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஞானத்தை குறித்து பேசப்படுகிறது. பிரசங்கியை குறித்து பிரசங்கியை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஞானத்தை குறித்து பேசப்படுகிறது. என் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஞானம் அவருடைய பயம் பக்தி ஜெபம் ஆராதனை குறித்து பேசப்படுகிறது. இவர்களெல்லாம் நாம் பேசி இவெல்லாம் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய புத்தி நம்முடைய சிந்தை சொல்லுங்க ஹல்லேலூயா, நம்முடைய இருதயம் நம்முடைய மனம் கர்த்தருடைய ஞானத்தினால் நிரப்பப்பட வேண்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். இந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் ஏதோ நமக்கு உங்களுக்கு உங்கள் குடும்பங்களுக்கு கர்த்தர் செய்யும்படியா இருக்குதா, அவைகளை நீங்களாய் இழந்து கொண்டால் அது யாரும் அதற்கு பொறுப்பு கிடையாது. சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள கர்த்துடைய வசனத்திற்கு கர்த்துடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து ஒப்புக்கொடுங்க, அப்பொழுது இந்த வருடத்தில் உங்களுக்கு நன்மை நடக்கும், அற்புதம் நடக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில நன்மை நடக்க வேண்டுமானால் ஒரு காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்யுமானால் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்ய வேண்டுமானால் தேவனுடைய சமூகத்தினை சொல்லுதாமே. அதனால உங்கள் இருதயங்கள் உங்கள் மனங்கள் கர்த்தருடைய சிந்தை கொண்டதாக இருக்கட்டும். அதனாலதான் நாம் வாசிப்போம் ஏசியாவில் 55:8, உடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவா என்னுடைய நினைவுகளும் என் வழிகளும் சொல்லுங்க ஹல்லேலூயா உயரமா இருக்கிறது. நீ நினைக்கிறபடி நாம் நினைக்கிறபடி கர்த்தர் செய்வார் என்று சொல்லி எதிர்பார்த்தால் அது நடக்காது. நடக்காமல் போனால் எல்லாரையும் மேலும் தான் பழி சொல்லுவார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. வேதத்தை அவர்கள் கேள்வி கேட்பார்கள், ஜெபத்திலே சந்தேகப்படுவார்கள், சபையின் ஊழியக்காரனுடைய ஜெபத்திலே சந்தேகப்படுவார்கள், சபையின் ஜெபத்திலே சந்தேகப்படுவார்கள், தேவனை மேலும் சந்தேகப்படுவார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அந்த காரியம் நடக்கல, நடக்காததற்கு யாரும் காரணம் கிடையாது, நீயே காரணமாய் இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. உன்னை நீ மாற்றிக் கொண்டால் அது நலமாய் இருக்கும். அதனாலதான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே, உன்னுடைய வழிகளை உன் சிந்தைகளை நீ மாற்றிக்கொண்டால் அது உனக்கு நலமாக இருக்கும். தேவனை மாற்றுவதற்கோ கர்த்தருடைய காரியங்களை மாற்றுவதற்கோ நீ பிரயாசப்படாதே. உன் வழிகளை உன் சிந்தைகளை நீ மாற்றிக்கொண்டால் அது உனக்கு நலமாக இருக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். அன்பியான மத்தியான வழியிலே ஜெபிக்கும்படியாய் வந்திருக்கிற இந்த உபவாச கூட்டத்தில் வந்திருக்கிற அன்பியான சகோதரனை சகோதரியை கர்த்தருக்கு முழுமையாய் ஒப்புக்கொடு. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். ஒரு சில நேரத்தில் நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து துண்டு துண்டாக நம்மை முழுமையாய் கர்த்தருக்கு எப்படி அந்த எலியா தேவனுடைய பர்வதத்திலே கார்மேல் பர்வதத்திலே அவர் பலியிடும் பொழுது அந்த அந்த பலி செலுத்தப்பட்ட அந்த ஆணை அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அவன் துண்டு துண்டாய் வெட்டி
அதை தேவனை கொள்வதாக சரிபடுத்தி பலியிடுகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய வேண்டுமானால் உன் மனம், உன் சிந்தனையுடைய இருதயம், உடைய வழிகள் எல்லாம் சரியாக்கப்படட்டும். சொல்லுங்க. தொடர்ந்து 8வது வசனத்தை பிலிப்பியர் 4:8 வாசிங்க சீக்கிரமாக. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. 9வது வசனம் கீழே, நீங்கள் என்னிடத்தில் மற்றும் அடைந்தும் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். பவுலடியார்கள் ரொம்ப அழகாக சொல்லுகிறார்கள், கடைசியாய் சகோதரரே, நீங்கள் உண்மை எதுவோ, உண்மை உள்ளவைகள் எதுவோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எதுவோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள், அன்பு உள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே நீங்கள் என்ன செய்யுங்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். இவைகளை நீங்கள் என்ன செய்யுங்கள், சிந்தித்துக் கொண்டிருங்கள். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. அகிலன் சொல்லுகிறான், நீங்கள் எவைகளை கற்றுக்கொண்டீர்களோ சொல்லுங்க ஆமென், எவைகளை கேட்டீர்களோ, எவைகளை பார்க்கிறீர்களோ சொல்லுங்க ஹல்லேலூயா. இதை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்களோ, எவைகளை நீங்கள் சொல்லுங்க ஆமென், எவைகளை கேட்கிறீர்களோ, கற்றுக்கொள்கிறீர்களோ, பார்க்கிறீர்களோ அப்படின்னா எதை கேட்கிறீர்களோ, எதை நீங்க பார்க்கிறீர்களோ, எதை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்களோ, இவைகளையே நீங்கள் என்ன செய்யுங்கள், சிந்தித்துக் கொண்டிருங்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அப்பொழுது தேவனுடைய சமாதானம், எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டுமா, நாம் பத்திரமாக நாம் அதை காப்பாற்றுவது மாத்திரமல்ல, நாம் கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நாம் செய்ய பொழுது தேவனுடைய சமாதானம் நம்மோடு கூட நிலைத்திருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபம் முடிக்க போகிறேன். ஏசாயா 55வது அதிகாரம் 89வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 55வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 55:9 வசனம் வாசியுங்கள். வசனத்தை வாசித்த வசனம் சொன்னால், இவராகிய கர்த்தருடைய வழிகள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய எண்ணங்கள், அது பூமிக்கு வானம் எவ்வளவாய் உயர்ந்திருக்கிறதோ அப்படுவாய் அவர்கள் உயர்ந்திருக்கிறதா இருக்கிறது. அவர் பலத்த கரம் கொண்டவராயிருக்கிறார். மோசியோடு கூட நித்திய நித்தியமான ஒரு உடன்படிக்கை செய்தவர். என் ஜனங்களை கண்டிப்பாக நான் கானானுக்கு கொண்டு செல்வேன், அவருடைய வழி நடத்துவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் உங்களோடு கூட இருப்பேன், உங்களை நான் எல்லா சூழலையும் மத்தியிலே உங்கள் விசுவாசத்தின் நடுவிலே, உங்களுடைய நல்ல நம்பிக்கையின் நடுவிலே, நீங்கள் கத்தரை உறுதியை பற்றி கொண்டிருக்கிற நேரங்களிலே சமயங்களிலே உங்களை நான் தாங்குவேன் நடத்துவேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. என்னிடம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே என்னுடைய வழிகள் அல்ல, என்னுடைய நினைவுகள் அல்ல, உங்களுடைய வழிகள், உங்களுடைய சிந்தைகள், உங்களுடைய திட்டம், உங்களுடைய தீர்மானம், உங்களுடைய நோக்கம், நீ நினைத்திருக்கிறது, நீ எனக்கு நிர்ணயித்திருக்கிறது, என்னை நீ கடந்து கொண்டு செல்கிறது, என்னுடைய பயணத்துல நீரும் என்னோடு கூட கடந்து வந்து காரியங்களை நீர் எனக்கு வாய்க்க செய்ய வேண்டுமாண்டவர் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவர். எல்லாரும் சோதனை பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல ஓ ஹல்லேலூயா. சிந்தனை உள்ள சிந்தனை அல்ல, பூமிக்கு மானம் எவ்வளவு உயரம்.
இரவும் பகலும் ஓதியாமல் இருக்கிற மனுஷன் பாக்கியமான சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தன்னுடைய வழியிலே நாம் நடக்க கிருபையால் நடந்தது, எப்படி மோசேயுடைய வழியிலே நடந்தாலும், எப்படி ஆண்டவரே யாக்கோபுடைய வழியிலே நடந்தாலும், எப்படி ஆண்டவரே ஈசாக்குடைய வழியிலே நடந்தாலும், ஆண்டவரே எப்படி ஆண்டவரே தாவீது இப்படி வழியிலே நடந்தாலும், எப்படி ஆண்டவரே பவுல் இப்படி வழியிலே நடந்தாலும், அவ்வளவாக இப்படி வழியிலே நடக்க கிருபையாக இயேசு கிறிஸ்து என்று
வாங்க, சீக்கிரம் வாங்க, முன்னால வாங்க, வாங்க வாங்க முடிந்ததால் சீக்கிரம், யாராவது விடுதலை வேணும், சுகம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க, சீக்கிரம் முன்னால வாங்க. முன்னால வாங்க, சுகம் வேணும், விடுதலை வேணும், அதுக்காக நான் வந்திருக்கிறேன். முடிச்சுட்டு அவன் தனியாக ஜோகம், தனியான ஜோகம் முடியாது, முன்னால இப்போ வாங்க.